முந்திரிக்கொட்டை நாடகம். காட்சி ஒன்று. இடம் இளங்கோவன் வீடு. காலம் காலை 8 மணி. பாத்திரங்கள் இளங்கோவன், இளங்கோவன் அம்மா, இளங்கோவன் அண்ணன் தென்னவன். இளங்கோவன் அம்மா அடுக்கலையிலிருந்து 2 கிண்ணங்களில் கேசரியை எடுத்துக்கொண்டு சாப்பிடும் அறைக்கு வருகிறார். இளங்கோவா, தென்னவா, எங்கப்பா இருக்கீங்க? வாங்க வாங்கப்பா. இதோ வந்துட்டேன். கேசரி செஞ்சிருக்கேன்ப்பா. எங்க உங்க அண்ணன்? அண்ணா அண்ணா, சீக்கிரம் வாங்க அண்ணா, அம்மா கேசரி செஞ்சிருக்காங்க. ஓ, இதோ வந்துட்டேன் இளங்கோவா, வந்துட்டேன். அட, இந்த கிண்ணத்துல உள்ள கேசரியில மேல முந்திரி பருப்பு இருக்கு, அந்த கிண்ணத்துல உள்ள கேசரியில மேல முந்திரி பருப்பு இல்ல. நான் மொத கிண்ணத்தையே எடுத்துக்கிறேன். இளங்கோவன் மேலே முந்திரி பருப்பு உள்ள கிண்ணத்தை எடுத்துக்கொள்கிறான். தென்னவன் முந்திரி பருப்பு இல்லாத கிண்ணத்தை எடுத்து சாப்பிடுகிறான். இளங்கோவா, இந்த கிண்ணத்துல மேலதான் முந்திரி பருப்பு இல்ல. ஆனா பாரு, உள்ள எவ்வளவு முந்திரி பருப்பு இருக்கு பாத்தியா? அடிச்சது லக்கு எனக்கு. ஆமா, உன் கிண்ணத்துல மேல முந்திரி பருப்பு இருந்துச்சே, உள்ளர இருக்குதா? அண்ணா, உள்ள முந்திரி பருப்பு இல்ல அண்ணா, மேல 2 முந்திரி பருப்பு இருந்தத பார்த்து ஏமாந்துட்டேன். அம்மா அம்மா சிரிக்கிறத பாத்தியா? ஆமாண்ணா, அம்மா சிரிக்கிறாங்க. காட்சி 2. இடம் இளங்கோவன் வீடு. காலம் காலை 8 மணி. பாத்திரங்கள் இளங்கோவன், இளங்கோவன் அம்மா, இளங்கோவன் அண்ணன் தென்னவன். காட்சி 1 நடந்து 1 வாரம் கழிந்து விட்டது. மறுபடியும் இளங்கோவன் அம்மா கேசரி செய்து கொண்டு பிள்ளைகளை அழைக்கிறார். இளங்கோவா, தென்னவா, எங்கப்பா இருக்கீங்க? வாங்க, கேசரி செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கப்பா. 2 கிண்ணங்களை மேஜையின் மேல் வைக்கிறார். இளங்கோவனும் தென்னவனும் வருகிறார்கள். போன வாரம் போலவே 1 கிண்ணத்தில் உள்ள கேசரி மேல் முந்திரி பருப்பு இருக்கிறது, இன்னொன்றில் இல்லை. அண்ணா, போன தடவை மாதிரி நான் ஏமாற மாட்டேன், நீ மேல முந்திரி பருப்பு இருக்கிற கிண்ணத்தை எடுத்துக்கோ. தென்னவன் 2வது கிண்ணத்தை எடுத்துக்கொள்கிறான். இளங்கோவா, மேல முந்திரி பருப்பு இருக்கு எனக்கு இந்த கிண்ணத்துல, ஆனா என்ன ஆச்சரியம், உள்ளயும் நிறைய பருப்பு இருக்குப்பா. உன் கிண்ணத்துல மேல முந்திரி பருப்பு இல்ல, ஆனா உள்ளயாவது இருக்கா? இல்லையே, மேலையும் இல்ல உள்ளயும் இல்ல. போன தடவை உன் கிண்ணத்துல நிறைய இருந்ததுன்னு நினைச்சு இதை எடுத்தேன், மறுபடியும் ஏமாந்துட்டேன். அம்மா சிரிக்கிறாங்க பாத்தியா? ஆமா அண்ணா, அம்மா சிரிக்கிறாங்க. காட்சி 3. இடம் இளங்கோவன் வீடு. காலம் காலை 8 மணி. பாத்திரங்கள் இளங்கோவன், இளங்கோவன் அம்மா, இளங்கோவன் அண்ணன் தென்னவன். 2வது காட்சி நடந்து 1 வாரம் கழிந்து விட்டது. மறுபடியும் இளங்கோவன் அம்மா கேசரி செய்து கொண்டு பிள்ளைகளை அழைக்கிறார். இளங்கோவா, தென்னவா, எங்கப்பா இருக்கீங்க? வாங்க, கேசரி செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா, வந்து சாப்பிடுங்க. 2 கிண்ணங்களை மேஜையின் மேல் வைக்கிறார். இளங்கோவனும் தென்னவனும் வருகிறார்கள். இப்பொழுது 2 கிண்ணங்களிலும் மேலே முந்திரி பருப்பு இல்லை. அண்ணா பாருங்க, இப்போ 2 கிண்ணத்திலயுமே மேல முந்திரி பருப்பு இல்ல, எதை எடுக்கிறது? ஆமா, முதல்ல மேல முந்திரி பருப்பு இருக்கிறத எடுத்த, ஆனா உள்ளர இல்ல. அப்புறம் மேல முந்திரி பருப்பு இல்லாத கிண்ணத்தை எடுத்த, அப்புறம் பார்த்தா உள்ளரையும் இல்ல. இப்ப எதை எடுக்க போறேன்னு தெரியலையே. அதானா எனக்கும் புரியல. அம்மா உங்களுக்கு தானே தெரியும், நீங்களே எடுத்து கொடுங்கம்மா. அம்மா கிண்ணங்களை பிரித்து கொடுக்கிறார். இருவரும் கேசரியின் உள்ளே கிளறி பார்க்கிறார்கள். அண்ணா, என் கிண்ணத்துல உள்ள முந்திரி பருப்பு இல்ல, உனக்கு? என் கிண்ணத்துலயும் முந்திரி பருப்பு இல்லப்பா. இந்த பாருங்க, எல்லா முந்திரி பருப்பும் இந்த சட்டியில இருக்கு. அம்மா ஏமாத்திட்டீங்க. ஏமா இப்படி ஏமாத்துனீங்க? ஐயோ பிள்ளைங்களா, நான் ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா. வாழ்க்கையில எப்படி முடிவெடுக்கணும்ன்றத உங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். முத வாரம் என்ன பண்ணேன்? மேலே முந்திரி பருப்பு இருக்கிற கிண்ணத்தை எடுத்தேன்,
ஆனா உள்ளார ஒண்ணுமே இல்ல, ஏமாந்துட்டேன். நீங்க மேலோட்டமா பாக்குறத வச்சு ஆழமா யோசிக்காம முடிவெடுத்தா அப்படித்தான், ஏமாந்துருவோம். சரி, ரெண்டாவது வாரம் என்ன பண்ணுன? போன வாரம் தான் அப்படி ஆச்சுன்னு மேல முந்திரி பருப்பு இல்லாத கிண்ணத்தை எடுத்தேன், அப்படியும் உள்ள முந்திரி பருப்பு இல்ல, ஏமாந்துட்டேன். ஆமா, பழைய அனுபவத்தை வச்சு யோசிக்காம முடிவெடுத்தா அப்படிதான், ஏமாந்துருவோம். இந்த வாரம் என்ன பண்ணுன? உங்களையே எடுத்து கொடுக்க சொன்னேன், அப்பையும் முந்திரி பருப்பு கிடைக்கல, ஏமாந்துட்டேன். பத்தியா, நாம முடிவு எடுக்காம மத்தவங்கள நமக்காக முடிவு எடுக்க விட்டோம்னா அப்பையும் ஏமாத்தம் தான் மிஞ்சும். பத்தியா, முந்திரி பருப்பை சட்டியிலேயே வச்சுட்டு வெறும் கேசரிய கிண்ணத்துல வச்சேன். இந்த கேசரிய வச்சு ஒரு வாழ்க்கை பாடத்தையே கத்து கொடுத்துட்டீங்கம்மா. இனிமே மேலோட்டமா முடிவெடுக்க மாட்டேன், முன் அனுபவத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க மாட்டேன். நான் எடுக்க வேண்டிய முடிவை மத்தவங்க கையிலையும் விட மாட்டேன். நானே ஆழமா யோசிச்சு தீர விசாரிச்சு முடிவெடுப்பேம்மா. நல்ல பிள்ளைங்க, என் செல்லங்களா இருந்தாங்க. சட்டியில நிறைய முந்திரி பருப்பு இருக்கு, எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிமா.